வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் காலையிலே கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. அதனால் நான் எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்ய போகிறேன். அது எப்படி எப்படி டைம் மேனேஜ் பண்ண போகிறேன், என்னென்ன அதுக்காக நான் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். காலையில் இட்லி தான் வைக்க போகிறேன். அதுக்காக இந்த மாவை வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. இது வந்து ரேஷன் கடையில் வாங்கின அந்த அரிசியிலேருந்து மாவை அரைச்சது. பாருங்கள், நல்லா மேலே பொங்கி வந்திருக்கு. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இட்லி, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நான் வந்து இட்லி தட்டில் வந்து ஆயில் தேய்ச்சிட்டு இட்லி குக்கரில் எடுத்து வைக்க போகிறேன். ரேஷன் கடை அந்த அரிசியில் அரைச்ச இட்லி மாதிரியே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி எடுத்து குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்துள்ள வேலைகளை நம்ம ஸ்பீடாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கடுத்து இட்லி இப்போது நான் வந்து குக்கரில் எடுத்து வச்சுட்டு, அடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து நான் என்னென்ன காய்கறிகள் வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புடலங்காயை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது புடலங்காய் பொரியல் பண்ணணும், அதுக்காக தான். இது சாம்பாருக்கு தேவையானது. உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணாமல், உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணாமல், சின்ன வெங்காயம் அப்புறம் சவுச்சவ் பீன்ஸு பூண்டு இது எல்லாத்தையும் உரித்து நான் நைட்டே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இது பெரிய வெங்காயம் தோல் மட்டும் நீக்கிட்டு வச்சுருக்கிறேன். தேங்காயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காலையில் நம்ம வந்து ஸ்பீடாக வேலை செய்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு குழம்புக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு மூணு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு பண்ண போகிறேன். இது வந்து தனியாக இப்போது நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேஸ் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகும். நம்ம சாம்பார் கூடயே இதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்துட்டு தான் சாம்பாரும் ரெடியான மாதிரி இருக்கும். நமக்கு கூட்டு வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் நல்லா அவிஞ்சி வந்துடும். இப்போது பருப்பை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறியும் நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து குக்கரில் சேர்த்துருதேன். நான் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ணாமல் குக்கரில் மொத்தமாக எல்லா காய்கறி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து டைம் ரொம்ப நல்லா மிச்சமாகும். இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு அப்புறம் உப்பு காயத்தூள் எல்லாம் சேர்த்து இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு பக்கத்தில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டே ரெடியாக வச்சுட்டேன். இந்த டைமில் இப்போ வந்து இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து குக்கரை இறக்கிட்டு அடுத்து அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ வெங்காயத்தை நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்யணும்னு பிளான் பண்ணேன், ஆனால் எங்கிட்ட பட்டர் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து நார்மலாக ஆயில்லையே பண்ண போகிறேன். நல்லா வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். அது கூட 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்கள் கரண்ட்டுக்கு தகுந்தபடி. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணோம்னா அதுக்கு 4 தக்காளி நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஆல்ரெடி பன்னீர் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து அடுத்து சட்னி வைக்க போகிறேன். சட்னிக்கு இந்த டைமில் வந்து நான் அதை வதக்கி விட்டுட்டு சட்னிக்கும் ரெடி பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சட்னியை தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சட்னியும் வேலை முடிஞ்சிடும். நல்லா வதங்கிடுச்சு. இனிமே அதை ஆற வைக்கணும். ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்தா தான் மிக்சி ஜாரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். சும்மா அரைச்சோம்னா அந்த மிக்சி ஜார் வந்து வம்பாக போயிடும். அதனால் ஆற வச்சு தான் அரைக்கணும் எதுனாலுமே. இப்போ இந்த பக்கம் சட்னிக்கு வந்து நான் தாளிச்சிட்ருக்கேன். நான் வந்து எப்போவுமே பொரிகளில் சட்னி தான் வைப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும்.
அப்புறம் சட்னி வைக்கும்போது எந்த சட்னி வச்சாலும் அதில் வந்து நான் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து சேர்த்துப்பேன், ஒரு ஸ்பூன் சேர்ப்பேன். அது ரொம்ப டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியும் இந்த ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மேலே உப்பு போட்டு தேவையான அளவு போட்டால் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரில் கேஸ் எல்லாம் தீந்த பிறகு நம்ம எடுத்து தாளித்து ஊற்றணும். அதுக்காக ஏற்கனவே உருளைக்கிழங்க வந்து மூணு உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்தேன் கூட்டுக்கு தேவையானது. அந்த மூணையும் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி குழம்பு லைட்டாக கலக்கி விட்டுட்டு அது வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு தேவையான அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொன்று, தேங்காய் மட்டும் நான் அரைச்சி ஊற்ற மாட்டேன், அது கூட சின்ன வெங்காயம் வந்து நான் அதிகமாக சேர்த்துப்பேன். ஏன்னா சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக உள்ள சாம்பார் உள்ளே போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க எடுத்து தூர ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் தேங்காயோடு சேர்த்து நான் அரைச்சி ஊற்றிடுவேன். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் நான் தாளித்து ஊற்றுறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா கொதிச்சோடனே கடுகு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்ற போகிறேன். இப்போ காலை டிஃபனுக்கு வந்து தேவையான இட்லி சட்னி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமே வந்து மதியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஃபஸ்ட்டு புடலங்காய் பொரியல் வந்து பண்ண போகிறேன். இப்போ புடலங்காய் பொரியலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. எப்போவுமே நம்ம வந்து பாத்திரங்கள் வந்து இருக்கிற பாத்திரத்தை கழுவி கழுவி சேர்த்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் வந்து நிறைய பாத்திரம் சேராது. இந்த பக்கம் பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். பன்னீர் பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ரீம், அண்டிப்பருப்பு, அப்புறம் பட்டர் இதெல்லாம் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதெல்லாம் சேர்த்து பண்ணலை, நான் நார்மலாக என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ண போகிறேன். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சேர்த்த பிறகு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1.5 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் இது கூட வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பன்னீர், பன்னீரை உள்ளே சேர்த்து ரொம்ப நல்லா பன்னீர் வந்து உடஞ்சிராமல் மெதுவாக கிளறணும். பன்னீரை உள்ளே போட்டையும் ஒரு கொதி கொதிக்கையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே அடுப்பில் வந்து நான் ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், வத்தல், பூண்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துருக்கேன். இந்த பக்கத்தில் புளி ஊற வச்சது தக்காளியும் சேர்த்து உள்ளே சேர்த்துட்டேன். அவ்வளோதான், இப்போது ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும். இந்த பக்கம் வதக்கிக்கிட்டே இருக்க நேரத்தில் நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காய் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது பொரியலுக்கு தேவையான தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பொரியலுக்கு மேலே லைட்டாக தூவிட்டு அதை ஒரு நேரம் லைட்டாக கிளறி விட்டோம் அப்படின்னா பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாளிச்சுட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து நம்ம சாம்பாருக்கில் போடும்போது உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து தான் உப்பு போடணும். நான் லைட்டாக சேர்த்துட்டு இப்போ உருளைக்கிழங்க மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து சேர்த்து கிளறி விட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இதில் மஞ்சள் எதுவுமே சேர்த்துக்கல, சாம்பாருக்கில் போட்டதுனால மஞ்சள் சேர்த்துக்கல, கொஞ்சம் காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ வந்து கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. பொடலங்காய் பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணோம்ல, அதில் மீதி இருக்கிறத இந்த கூட்டுக்கும் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டோம்னா உருளைக்கிழங்கு கூட்டும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சது உருளைக்கிழங்கு பொரியலும். அடுத்து சாதம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு அடுப்பில் வந்து வெந்நி கொதிக்க வச்சுட்டேன். இந்த பக்கத்தில் வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி கேசரி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன். இப்போ பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்டிலையே ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. சாப்பாடு வந்து இப்போ நல்லா வெந்நி கொதிச்சிடுச்சு. பிள்ளைங்க வந்து சில நேரம் சாப்பிட்றதுக்கு வந்து அடம் பிடிப்பாங்க, அந்த நேரம் வந்து நம்ம வந்து சாதம் வடித்தோம் அப்படின்னா அந்த வடித்த தண்ணியை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. அதனால தான் சாதம் வந்து நாங்கள் வடித்து தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து தேவையான அளவு அரிசியை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இவ்வளோ தான் என்னோடய வேலை வந்து வழியிலே எல்லா வேலையும் நான் முடித்தேன். இந்த வேலை செய்ததுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சு. அதில் 1.5 மணி நேரம் வந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டேன். இந்த டைமில் வந்து நான் வந்து குலுக்கி பண்ணேன் லெமன் வச்சு, அதுவும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறத மொத்தமாக அதில் வச்சுருக்கிறேன். கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு கூட்டு, பன்னீர் மசாலா, புடலங்காய் பொரியல், ரசம், குலுக்கி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த சீடை எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், என்னோடய வேலைகள் முடிஞ்சுது. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.